திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சை நாடு முழுதும் தீயாக பரவி வருகிறது. அதன் தாக்கமே இன்னும் குறையாத நிலையில் இப்போது திருமலை அன்னதான கூடத்தில் வழங்கிய தயிர் சாத பிரசாதத்தில் பூரான் இருந்ததாக மற்றொரு சர்ச்சை கிளம்பியுள்ளது. தெலங்கானாவின் வாரங்கலைச் சேர்ந்த சந்து எனும் பக்தர் நண்பர்களுடன் பாத யாத்திரையாக திருமலைக்கு சென்றுள்ளார். மாதவ நிலையத்தில் மொட்டை அடைத்துவிட்டு அங்குள்ள அன்னதான கூடத்தில் சாப்பிட சென்றுள்ளார். அங்கு பரிமாறிய தயிர் சாதத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அதில் பூரான் இருந்ததாக கூறப்படுகிறது. அதை அங்கிருந்த தேவஸ்தான ஊழியர்களிடம் காண்பித்த போது என்ன ஏது என்று விசாரிக்காமல் வெளியேற்றி விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. வெளியே வந்த அந்த பக்தர் தயிர் சாதத்தில் பூரான் கிடப்பது போல் செல்போனில் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் வெளியிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அன்ன பிரசாதத்தில் பூரான் இருந்ததாக பக்தர் கூறிய குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என திருமலை தேவஸ்தானம் விளக்கம் அளித்துள்ளது. ஏழுமலையானை தரிசிக்க வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு வழங்க தேவஸ்தானம் அதிக அளவில் அன்ன பிரசாதத்தை தயார் செய்கிறது. அவ்வளவு பிரசாதத்தில் பூரான் முழுசாக இருந்ததாக பக்தர் குறிப்பிட்டது ஆச்சரியமாக உள்ளது. தயிர் சாதம் செய்ய முதலில் சூடாக உள்ள சாதம் நன்றாக ஆறிய பின்னர் தயிர் ஊற்றி இயந்திரத்தில் கலக்கப்படும். அப்படி இருக்கும்போது பூரான் முழுசாக இருப்பது தேவஸ்தானத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் திட்டமிட்ட செயல் என்றுதான் கருத வேண்டும். இதுபோன்ற பொய்யான செய்திகளை பக்தர்கள் நம்ப வேண்டாம் எனவும் திருப்பதி தேவஸ்தானம் கேட்டுக்கொண்டுள்ளது.